குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க மத்திய அரசு கொண்டு வந்துள்ள போஷன் அபியான் என்ற ஊட்டச்சத்து திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சரியான சத்து வளமான தேசம் என்ற நோக்கில் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் துறையின் கீழ் ஊட்டச்சத்து திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 6 வயதிலான குழந்தைகள், வளர் இளம் பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் ஆகியோர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகின்றனர். கோவை மாவட்டத்தில் மொத்தம் 1697 அங்கன்வாடி மையங்கள் இயங்கி வருகின்றன. இங்கு கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து அதிகமாவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. கோவை மாவட்டத்தில் இணை உணவு பெறும் பயனாளிகள் 91509 பேர் பயனடைந்து வருவதாக கோவை மாவட்ட அலுவலர்கள் தெரிவிக்கின்றனர். இத்திட்டம் மிகவும் பலனளிப்பதாக பயனாளிகளும் தெரிவிக்கின்றனர். இந்த போஷான் அபியான் திட்டம் என்பது நமது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் சர்வதேச பெண்கள் தினமான 2018 மார்ச் 8 அன்று ஒரு முதன்மையான திட்டமாக ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத தேசத்தை உருவாக்குதலை நோக்கமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட திட்டமாகும். இத்திட்டத்தின் பயனாளிகளாக கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள், 6 மாதம் முதல் 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என இணையுணவு பயனாளிகள் மற்றும் முன்பருவ பயனாளிகள் இத்திட்டத்தின் மூலம் சிறப்பாக பயன்பெற்று வருகின்றனர். நான் செல்வபுரம் அங்கன்வாடியில் நான் கர்ப்பமாக இருக்கிறத முதல்ல பதிவு செஞ்சேன். அங்கே இருக்க டீச்சர்ஸ்லாம் எனக்கு முதல்ல தேவையான ஆலோசனைகள்லாம் தந்தாங்க. அவங்க ஆலோசனை கொடுத்தது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இந்த டைமில் எப்படி எப்படிலாம் இருக்கணும், மாசமாக இருக்கும்போது எப்படி என்னென்ன சாப்பிடணும், பழங்கள் காய்கறிகள்லாம் சாப்பிட சொல்லி சொன்னாங்க. என்னென்ன வகையாக என்னென்ன வகையில் சாப்பிடணும் எல்லாம் சொன்னாங்க. போஷனோபியா திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் மத்திய அரசுக்கு என்னோட நன்றி. பிரசவத்திற்கு பின் எனக்கு வந்து பிரசவத்திற்கு முன்னே என்னை அங்கன்வாடியில் உள்ள டீச்சர் வந்து எனக்கு சொல்லியிருந்த ஆலோசனை கொடுத்தாங்க. பிரசவம் நடக்கும்போது என்னென்னலாம் சந்திக்க வேண்டியது வரும் அப்படிங்கிறது, அதுக்கான உணவுகளில் என்னென்ன உட்கொண்டால் பிரசவத்துக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதன்படியே நான் பின்பற்றினேன். அதனால் எனக்கு சுகப்பிரசவம் ஆச்சு. அந்த போஷன் அபியான் திட்டத்தை கொண்டு வந்த பிரதமருக்கும் மத்திய அரசுக்கும் என்னென்ன மனமார்ந்த நன்றிகள்.